அனைவருக்கும் வணக்கம். மிகச்சரியாக 20/7/1982 அன்றுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரகாரத்தில் ஒரு பிராமணர் கூட்டம் மொத்தமாக கூடி தொகுதி எம்எல்ஏ தாமரைக்கனியிடம் புகார் அளித்தனர். அக்ரகாரத்தில் தீக்க தலைவர் வீரமணி முதல் நாள் கூட்டம் போட்டிருந்தார். ஆண்டாள் பற்றியும் அந்தணர்கள் பற்றியும் அச்சில் ஏற்ற முடியாத வண்ணம் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் மேடையில் அர்ச்சனை. அதை புகாராக தெரிவிக்க தாமரைக்கனி வீட்டில் ஒன்று கூடினர். அத்தனை பேரையும் அமைதிப்படுத்தினார் தாமரைக்கனி. எவன் என்ன பேசினாலும் உங்களுக்கு பக்க துணையாக நான் இருக்கிறேன் என்றார். வீரமணி இன்னும் வத்ராப்பில் தான் இருக்கிறான். இந்த வழியாகத்தான் போகணும், கவலைப்படாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றார் தாமரைக்கனி. அப்போ எல்லாம் இந்த மாதிரி வசதி இல்லை. தமிழக முதல்வர் எம்ஜிஆருக்கு ட்ரங்கால் போட்டார் தாமரைக்கனி. தலைவா, நாளைக்கு நீங்கள் மதுரை வரவேண்டியிருக்கும், அத்தனை ப்ரோக்ராம்களையும் கேன்சல் பண்ணிடுங்க. இதை மட்டுமே தெரிவித்தார் தாமரைக்கனி. எம்ஜிஆரின் பதிலை எதிர்பார்க்காமல் ஃபோனை துண்டித்தார். பதறிப்போன எம்ஜிஆர் தாமரைக்கனியை கண்காணிக்க ராம்நாட் கலெக்டருக்கும் மதுரை கலெக்டருக்கும் உத்தரவிட்டிருந்தார். தாமரைக்கனி எஸ்கேப். இதற்கிடையே வத்ராப் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு கி வீரமணி வந்து கொண்டிருந்தார். மம்சாபுரம் விளக்கு அருகே சுமார் 50 பேர் தீக்க சட்டையும் கொடியும் ஏந்தி கொண்டு தந்தை பெரியார் வாழ்க, இனமான காவலர் வீரமணி வாழ்க என்று கோஷம் போட்டு கொண்டிருந்தனர். தீக்கக்காரர்கள் என்று நினைத்து காரை விட்டு இறங்கினார் கி வீரமணி. அடுத்த நொடி கொடியை கலற்றினால் அத்தனையும் இரும்பு பைப் வெளுத்தாங்க பாருங்க. அந்த அடி வீரமணி இன்று வரை எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டான். வரலாறு காணாத அடி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வீரமணி அட்மிட் செய்யப்பட்டார். வாய் கோணி இருந்தது, தலை கவிழ்ந்து இருந்தது, இடுப்பு திரும்ப ஒரு வாரமானது. எம்ஜிஆரை வரவேற்க மதுரை விமான நிலையம் சென்றார் தாமரைக்கனி. மலர் வளையமா மலர் மாலையா கேட்டார் எம்ஜிஆர். இப்போதைக்கு மலர் மாலை போதும், இந்த நிலை தொடர்ந்தால் வீரமணிக்கு மலர் வளையம் வைக்க வேண்டியிருக்கும் என்றார் தாமரைக்கனி. இந்த சம்பவத்தை அந்த கால பெரியவர்கள் யாரும் மறக்காமல் இருப்பார்கள். சட்டசபையில் பெஞ்சு மேல் ஏறி பிராமணர் மானட்டை தடுத்து நிறுத்த எவனுக்காவது தைரியம் இருந்தால் வாங்கடா என வேஷ்டி கழற்றி கூசம் போட்டார். முதலமைச்சர் எம்ஜிஆரே ஒரு கணம் கண் சிமிட்டாமல் பார்த்தார். மீண்டும் ஒரு தாமரைக்கனி வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். நன்றி.